நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி 65 படத்தை பத்தி ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ பரபரப்பா பேசப்படுது. சோ அந்த ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது நமக்கு தெரியல. இருந்தாலும் 100% அந்த ஒரு நியூஸ் உண்மையாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ தளபதி 65 படத்துல அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தளபதி ரசிகர்கள் எல்லாருமே இப்போ மாஸ்டர் படத்தோட ரிலீஸுக்காக தான் வெறித்தனமா வெயிட் பண்றாங்க. என்னதான் மாஸ்டர் படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் தளபதி அடுத்ததா நடிக்க போற அவரோட 65 படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் சன் பிக்சர், ஏஆர் முருகதாஸ், தளபதி அப்படின்னு மிகப்பெரிய கூட்டணியில அந்த படம் உருவாக போகுது அப்படிங்கறதுனாலதான். சோ இந்த படத்துக்கான அபிஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி 65 படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பரபரப்பா பேசப்படுது. ஆமா நண்பா, ஏஆர் முருகதாஸ் தளபதி 65 படத்துல இருந்து வெளியேறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிரேக்கிங் நியூஸா வெளிவந்திருக்கு. ஏஆர் முருகதாஸ் தளபதி 65 படத்துல இருந்து வெளியேறினதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் தளபதி கிட்ட சொன்ன கதையில செகண்ட் ஆஃப் ஸ்டோரி தளபதிக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கறதுனால தளபதி தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சர்க்கார் படத்தப்ப ஏஆர் முருகதாஸுக்கும் சன் பிக்சருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. அதனால சன் பிக்சர் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஏஆர் முருகதாஸ் தளபதியோட 65 படத்தை டைரக்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பாக்கணும். ஒருவேளை தளபதி 65 படத்துல இருந்து ஏஆர் முருகதாஸ் வெளியேறினது உண்மையா இருக்கும் பட்சத்துல, அடுத்ததா எந்த இயக்குனர் தளபதியோட 65 படத்தை டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டைரக்டரோட பேரை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தளபதி 65 படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணல அப்படின்னு வந்திருக்க நியூஸ தளபதி ஃபேன்ஸ் ஆகிய நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.